தமிழ் சினிமாவோட முன்னணி ஹீரோவாக இருக்காரு எஸ்டிஆர். இவரை பல லட்சம் ரசிகர்கள் தலை மேலே தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. சிம்புவோட நடிப்பில் இப்போ தக்லைஃப் திரைப்படம் விறுவிறுப்பாக உருவாகிக்கிட்டு இருக்கு. முதல் முறையாக உலக நாயகன் கமல்ஹாசன் கூட சேர்ந்து எஸ்டிஆர் நடிச்சிருக்காரு. மேலும் மணிரத்னம் இந்த படத்தை இயக்கிக்கிட்டு இருக்காரு. இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் தாங்க இருக்குது. இதோட கௌதம் மேனன் சிம்புவோட கூட்டணி அப்படின்னாவே அது வெற்றி கூட்டணி தான். விண்ணை தாண்டி வருவாயா, அச்சம் என்பது மடமேடா, வெந்து தெளிந்தது காடுன்ட்டு தொடர் வெற்றி படங்களை இந்த கூட்டணியில் கொடுத்துருக்காங்க. இதில் கடைசியாக கடந்த 2022 வருஷம் ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் வெந்து தெளிந்தது காடு. இந்த படத்தை வேல்ஸ் நிறுவனத்தோட ஐசரி கே கணேஷ் தயாரிக்க ஏஆர் ரஹ்மான் இசையமைச்சிருந்தார். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகளை நிறைவு செஞ்சுருக்கு. 2 ஆண்டுகளை நிறைவு செஞ்சதையொட்டி இந்த படத்தோட ஹீரோயின் சித்தி இட்னானி பார்த்தீங்கன்னா தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இந்த படத்தோட படப்பிடிப்பு புகைப்படங்களெல்லாம் பதிவிட்டுருக்காங்க. அந்த புகைப்படங்களும் செம வைரலாக போய்கிட்டு இருக்குங்க. இந்நிலையில் வெந்து தணிந்தது காடு திரைப்படம் உலக அளவில் எவ்வளவு வசூல் பண்ணிச்சு அப்படின்ற தகவலும் ஒன்று போய்கிட்டு இருக்கு. அதாவது வெந்து தணிந்தது காடு படம் பார்த்தீங்கன்னா உலக அளவில் 60 கோடி வரைக்கும் வசூல் பண்ணி இருக்கதா சொல்லப்படுது.